போகிறது, லைன் ஃபாலோவர் ரோபோட். இந்த லைன் ஃபாலோவர் ரோபோட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம செஞ்ச லைன் ஃபாலோவர் ரோபோட். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளாம் செஞ்ச லைன் ஃபாலோவர் ரோபோட். எங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு சென்சார் இருக்குது, அதாவது இது ஐஆர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சார் பற்றின விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம், அது பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஐஆர் டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போயிட்டு திரும்ப வந்து அந்த ஃபோட்டோ டயட் மேலே படும்போது சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ சுவிச் ஆன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எரியது பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் படுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன் மோரில் எல்இடி லைட் எறிய பாருங்கள். ஸோ நான் ஒரு இதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குரிய லைட் மட்டும் எரியுது. ஒன் மோர் இந்த பக்கம் வைக்கும்போது அதுக்குரிய கரஸ்பாண்டிங் லைட் மட்டும் எரியுது. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லைன் ஃபாலோவர் ரோபோட் தயாரிச்சிருக்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் ஃபாலோவர் ரோபோட்லேருந்து ஐயா டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சர்ஃபேஸ் மேலே படும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிக்னலையும் ரிட்டர்ன் கொடுக்காது. ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் கலர் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகாது, மற்றபடி ஒயிட் கலர் சர்ஃபேஸ் இல்லை என்ன கலர்னாலும் சரி நமக்கு வந்து சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் பிளாக் கலர் சிக்னல் படும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் எப்போவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐஆர் சிக்னலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் பிளாக் கலர் சர்ஃபேஸ். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைன் ஃபாலோவர் ரோபோட் தயாரிச்சிருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிஓ மோட்டர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு பிஓ மோட்டர் இருக்குது, அதோட ஒரு வீல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆர்டினோ நானோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு ஒரு ஷீல்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை அதாவது பேட்டரி இருக்குது. ஓகே, ரெண்டு சென்சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் போர்டு இருக்குது. ஸோ இந்த டிரைவர் போர்டு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டினோலேருந்து வரக்கூடிய பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டருக்கு போதுமான அளவு இருக்காது. ஸோ அதனால தான் அந்த கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மோட்டார் டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி ஒர்க் ஆகுது என்ன லாஜிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சென்சார்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சென்சார் ஒன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். சென்சார் ஒன் அதாவது எஸ் ஒன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா எஸ் டூ அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ. இப்போ வந்து நடுவில் வந்து பிளாக் கலர் லைன் நான் வரைஞ்சு இருக்குது அப்படின்னு வச்சோம்னா ரெண்டு சென்சாருமே என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சர்ஃபேஸில் படும். ஒயிட் சர்ஃபேஸில் படும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒயிட் சர்ஃபேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும், அதாவது ஏபின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் டூ, இதுக்கும் ரெண்டு டெர்மினல் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு சர்ஃபேஸுமே ஒயிட் ஒயிட் அப்படின்னு படும்போது ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ டெர்மினலுக்கு வந்து பாசிட்டிவ் அதாவது ஒன் அப்படிங்கிற சிக்னலையும் பி டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது ஒன் ஜீரோ அதாவது ஒரு பாசிட்டிவ் சிக்னலும் ஒரு நெகட்டிவ் சிக்னல் கிடைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மோட்டார் ஒன் வந்து இந்த இது வந்து மோட்டார் ஒன் ஃபஸ்ட் இந்த சைடில் இருக்கிறது மோட்டார் ஒன், இது வந்து மோட்டார் ஒன், இது வந்து மோட்டார் டூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, எம் ஒன் எம் இது எம் டூ இது எம் ஒன். ஸோ இந்த மோட்டார் ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒயிட் படும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேயும் ஒன் ஜீரோ அப்படிங்கிற சிக்னலை ப்ரோக்ராமில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் வந்து லைன் ஃபாலோவர் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மோட்டாருமே பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் சுத்தும் போது என்னாகனா வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் பெண்ட் ஆகுது அப்படின்னா என்னாகும், ஸ்ட்ரெயிட்டாக போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் டூவில் வந்து படும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் சர்ஃபேஸ் பட ஆரம்பிக்கும். ஸோ பிளாக் சர்ஃபேஸ் படும், சென்சார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சர்ஃபேஸ் படும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் ஒன், ஸோ இந்த மோட்டார் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகணும். ஆனால் மோட்டார் டூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து ரன் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மோட்டார் மட்டும் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா வண்டி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரைட் சைட் டைரெக்ஷனில் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா பெண்ட் இருக்குது. ஸோ பிளாக் கலர் சர்ஃபேஸ் நோக்கி அது வந்து நகர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். இதே லாஜிக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உல்டாவாக இந்த டைரெக்ஷனுக்கு பதிலாக இந்த மாதிரி டைரெக்ஷனில் டேர்ன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்சார் ஒன் வந்து பிளாக் சர்ஃபேஸில் படும், டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சர்ஃபேஸில் படும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒன்னை வந்து ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா மோட்டார் ஒன்று வந்து ரொட்டேட் ஆகாது.
ஸோ நமக்கு வந்து மோட்டார் டூவை மட்டும் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது என்னென்னா வெஹிக்கிள் வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து லைன் ஃபாலோவர் கான்செப்ட் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் கலர் சர்ஃபேஸ் லைன் எங்கே இருக்குதோ அதை ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ரெண்டு சிக்னல் பிளாக் அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன ஆகணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராமில் நம்ம என்ன விருப்பப்பட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் வருது, ரிவர்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே 0 1, அதாவது என்னாகனா மோட்டார் வந்து 1 வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சுற்ற ஆரம்பிக்கும். சேம் அதே மாதிரி இங்கேயும் ரிவர்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகுனா வந்து ரெண்டுமே பிளாக் ஆகுதுன்னா எனக்கு வந்து ரிவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இல்லை எனக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் எண்ட் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டையுமே 0 மாற்றிருங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, இப்போ எக்ஸாம்பிள் குறுக்க வந்து ஒரு பிளாக் கலர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் சர்ஃபேஸ் இருக்குன்னா என்னாகனா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் போயிட்டு ஸ்டாப் ஆயிரும். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனாலும் சரி, எப்படியோ ஏதாவது ஒரு லைன் வந்து வரைஞ்சிங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பிளாக் கலர் சர்ஃபேஸை போடும்போது என்னாகும்னா, இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து பாதையில் கரெக்டாக ப்ரொடெக்ட் ஆகி சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாகும்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்சார் S1 S2 பார்த்தீங்கன்னா பிளாக்கில் படும்போது என்னாகும்னா இது வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் நம்ம லைன் ஃபாலோயர் ரோபோட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து காஸ்டர் வீல் போட்டிருக்கேன், இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு வீலே ரோபோட் பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா 4 வீல் வச்சு ரோபோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த வீலுக்கு பதிலாக அகெயின் 2 மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோட்டரை வந்து இதிலிருந்து பேரலல் கனெக்ஷன் எடுத்து இதில் கொடுத்துருப்பாங்க. அகெயின் 1 மோட்டரும் இதோட பேரலல் கனெக்ஷன் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 4 வீலை வச்சு பண்ணலாம்னு பண்ணலாம். ஸோ காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காஸ்ட் ரேட். ஸோ இது ரொம்ப கம்மி தான் ரேட்டு. ஸோ 15 ருபீஸ் தான். ஸோ இதனால் என்ன ஆகுனா என்னோட மோட்டார் காஸ்ட் வந்து மோட்டார் வீல் இது மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக இந்த காஸ்ட் வீல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் லைக் ஆட்டோ மாதிரி இது வந்து ரன் ஆக ஆரம்பிக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இதோட ட்ரையல் பார்க்கலாம் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.